அஸ்மத் புருஷமானம் எதிசேகரமியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினதவிவிவித பூதபுராதரகைகதீக்கே श्रुतिशरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चे मुजी भक्ति रूपा श्रीमान् वेंकटनाधार्य कवितार्किक केसरी के वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदांत देशिकन् பற்பல திவிதேசங்களிலே எழுந்தருளியுள்ள எழுந்தருளியுள்ள எல்லாம் குறித்து மிக அற்புதமான ஸ்தோத்திரங்கள் பலவற்றை அருளி செய்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சில திவ்ய குறித்து அவர் ஸ்தோத்திரங்களை எல்லாம் அருளி செய்திருந்தார் அவற்றையெல்லாம் நாம் சுருக்கமாக அனுபவித்தோம் அவர் திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் அங்கே உலகளந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் அவனை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் தேகலீசஸ்துதி என்று அதாவது அந்த தேகலீசன் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் தேகலீ என்னால் இடைகளி என்று தமிழிலே சொல்லக்கூடிய இடம் அது முதலாழ்வார்களுக்கு அனுகிரகம் செய்வதனால் செய்வதற்காக அவன் அந்த தேகலியிலே வந்து நின்றபடியினாலே அவனுக்கு தேகலீசன் என்றே திருநாமம் அப்படிப்பட்ட அந்த உடைய அந்த தேகலீசனை குறித்து அருளி செய்யப்பட்ட ஸ்துதி ஆகையினாலே இதற்கு தேகலீச ஸ்துதி என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது அவரே இந்த பெயரை இந்த ஸ்தோத்திரத்திலே காட்டுகிறார் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பலவாறு துதிக்கிறார் அந்த உலகலந்த விற்த்தாந்தத்தையும் சொல்லுகிறார் முதலாழ்வார்களுக்கு அவன் அனுகிரகம் பண்ணின விறத்தாந்தத்தையும் சொல்லுகிறார் அதிலே இன்றைய தினம் நாம் முதன் முதலிலே எட்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம் இந்த எட்டாம் ஸ்லோகத்திலே அவன் வாமனனாய் வந்த அந்த சரித்திரம் இருக்கிறதே அதை மிக அழகாக அனுபவிக்கிறார் அங்கே எழுந்தவள் இருக்கிற எம்பருமான் திருவிக்கிரமன் திருவிக்கிரமன் என்றால் என்ன உலகத்தையெல்லாம் மூன்றடிகளாலே அளந்தவன் திரிணிபதா விசக்ரமே என்று சொல்லும்படியாக மூன்றடிகளாலே உலகளை அளந்தவன் அவன் திருவிக்கிரமன் ஆனால் திருவிக்கிரமனாய் வருவதற்கு முன்னாலே அவன் எப்படி வந்தான் என்று கேட்டால் வாமனனாய் வந்தான் என்ன மகாபலி நடத்தலை ராவது விஷயம் என்னவென்றால் இந்திரனுடைய ராஜ்யங்களை மகாபலி பறித்து கொண்டு விட்டான் அந்த மகாபலி ராவணனைப் போலவோ அல்லது இரணியனை போலவோ அவ்வளவு கொடியவன் அல்லன் அவன் இரணியனுடைய கொள்ளு இருந்தாலும் கூட பிரகலாதனுடைய பேரனாகையினாலே கொஞ்சம் அவனிடத்தில் நல்ல குணமும் இருந்தது அதனால் அவன் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருந்தான் தீர்க்க சத்திரம் என்று ஒரு பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிறான் அவன் ஆனால் அவன் இந்திரனுடைய ராஜ்யங்களை எல்லாம் பறித்து கொண்டான் அது அசுர பரம்பரைக்கு சேர அந்த குணம் அவனுக்கு அவன் பறித்து கொண்டு விட்டான் இந்திரன் பகவானிடத்தில் வந்தான் இந்த மாதிரி என்னுடைய ராஜ்யத்தை பறித்து கொண்டான் மகாபலி நீர்தான் தர வேணும் என்று சொன்னான் உடனே பகவான் என்ன சொன்னான் அதாவது அவன் இரணையும் போல கொடியவன் அல்லனே ஆகையினால் அவனிடத்தில் நீ போய் என்னுடைய ராஜ்யத்தை கொடு என்று கேட்டால் கொடுத்து விடுவான் வேறு ஒன்றும் வேண்டாம் அவனிடத்தில் போய் கேளு கொடுத்து விடுவன் சொல்கிறான் அதுக்கு இந்திரன் என்ன சொல்கிறான் மகாபலி இடத்தில் போய் நான் யாச்சகம் கேட்பதா நான் போக மாட்டேன் என்று தொ உடனே பகவான் என்ன சொன்னான் அப்பா நீ போக மாட்டாய் என்றால் உனக்காக நான் போகிறேன் யாச்சகனாய் என்று அது அதுதான் அவனுடைய பகவானுடைய எளிமை அப்படி மகாபலி இடத்துல போனான் அப்படி போகிற பொழுது அந்த மகாபலியானவன் தன்னை கவனித்து தனக்கு தான் கேட்டதை கொடுக்க வேணும் என்பதற்காக அவனுடைய மனத்தை கவருகின்ற வடிவிலே போக வேண்டும் அல்லவா அதனால் என்ன செய்தான் ஒரு சிறு சிறிய வாமன பிரம்மச்சாரியாக போனான் அதைத்தான் சொல்ல போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி உடனே இந்த குழந்தைக்கு எது கேட்டாலும் கொடுக்க வேணும் என்று நினைக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு திருக்கோலம் அது கொண்டகோல குரல் ரூபாய் சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்வியில் ஆண்டாள் கொண்டகோலம் அந்த கொண்டகோலம் என்று அனுபவிக்கிறார் அவனே மறுபடியும் நினைத்தாலும் கூட இப்படி ஒரு கோலத்தை கொள்ளவே முடியாதான் அவ்வளவு அழகான வாமனாய் சென்றான் அங்கே அவனிடத்துல யாக அந்த தானத்தை பெற்றவுடனே திருவிக்கிரமனாய் வளர்த்தான் அந்த சரித்திரத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வைரோச்சனேகே சதசிவாமன பூமிகாவான் விக்ராந்தி தாண்டவரசேன விஜிரும்பமான சக்கரேபவான் மகரகுண்டல கர்ணபாஷா சாமைக மேகபரிதாமிவசப்தலோகீஹீம் அதாவது வைரோச்சனன் என்று பெயர் யாருக்கு என்னால் விரோச்சனனுடைய பிள்ளை என்கிற காரணத்தினாலே அவனுக்கு வைரோச்சனன் என்று மகாபலிக்கு பெயர் அது வைரோச்சனேகே அதாவது மகாபலியினுடைய மகாபலியினுடைய வைரோச்சனனுடைய பிள்ளையான மகாபலியினுடைய என்று அது பொருளது அங்கே வைரோச்சனேகே சதசி அந்த மகாபலியினுடைய யாகசாலை அவன் ஒரு பெரிய யாகம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த யாகத்தில் யார் வந்து என்ன காட்டாலும் கொடுத்தே தேர வேணும் அப்படிப்பட்ட ஒரு யாகம் அதனால அந்த யாகத்தில் இருக்கிறபடினால்தான் இவன் அங்கே யாச்சகமாக போனான் இவன் அங்கே எப்படி போனான்னு கேட்டா வாமன வாமன வேஷத்தை பூண்டு போனான் என்கிறார் ஏன்னா வேஷம் அவன் அந்த மகாபலி கொஞ்சம் மயங்கனமே தன்னிடத்தில் அதற்காக மிகவும் குறுகிய வடிவம் கொண்டு போனான் இன்னும் கூட சொல்லுவதுண்டு தன்னுடைய அடியவனான இந்திரனுக்கு ஒரு துயர் ஏற்பட்டபடியினாலே பகவானுக்கு உடல் குறுகி விட்டதாம் கூனி குறுகி விட்டதாம் அடியவனுடைய துயர் தீர்ந்தால் உடல் நன்றாக வளர்ந்து விட்டது அதுதான் திருவிக்கிரமன் என்று இப்படியெல்லாம் கூட சொல்லுகிறார்கள் ஆஹா வாமன பூமிகா ஆவான் அப்படி சென்றவன் என்ன பண்ணினான் விக்கிராந்தி தாண்டவரசேனான் இந்த உலகத்தையெல்லாம் தாவி அளக்கிறது இருக்கிறதே அது மிகவும் ஒரு அழகான தாண்டவம் என்கிறார் உண்மையிலே அந்த தாண்டவம் என்கிற ஒரு நா நாட்டிய முறைக்கே என்ன பெயர் என்றால் இந்த காலை மேலே தூக்கி ஆடுவதற்குத்தான் தாண்டவம் என்று பெயர் லாஸ்யம் என்று ஒன்று உண்டு இதெல்லாம் நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் லாஸ்யம் என்று சொன்னால் இந்த கால்களை எல்லாம் ஓரளவுக்கு மேல் தூக்காமல் கைகளை கொண்டு ஆடுவது அதற்கு லாஸ்யம் என்று பெயர் சாதாரணமாக ஸ்திரீகள் லாஸ்யத்தைத்தான் ஆடுவார்கள் ஆனால் புருழர்கள் தாண்டவத்தையும் ஆடலாம் என்னால் அது எப்படிப்பட்ட தாண்டவம் என்னால் அது உக்ர தாண்டவம் என்றெல்லாம் கூட சொல்கிறார்களே அந்த கால்களை மேலே தூக்கி ஆடுகிற நாட்டியத்திற்குத்தான் தாண்டவம் என்று பெயர் அதைத்தான் இங்கே பகவான் செய்தான் என்ன பண்ணி நான் ஒரு திருவடியை அப்படி மேலே தூக்கி நான் அல்லவா அப்படி மேலே தூக்கினபடினாலே அது தாண்டவத்தினுடைய வகையிலே சேர்ந்து விடுகிறது லாஸ்யம் அல்லாதபடி அதை கூட அந்த நாட்டியசாஸ்திர விஷயங்களையும் நன்றாக அறிந்தவராய் இந்த இடத்துல வேதாந்த தேசகன் எப்படி அருளி செய்கிறார்னால் விக்ராந்தி தாண்டவரசேனா தாண்டவ நாட்டியம் ஆடினான் அந்த இடத்திலே கால்களை மேலே தூக்கி ஆடினான் அப்படின்னு சொல்கிறார் தாண்டவரசேன விஜும்பமானா அதை தாண்டவம் ஆடின அப்படின்னாலே சந்தோஷப்பட்டு அந்த சமயத்தில் எப்படி இருந்தான் எம்பெருமான் என்னால் திருவிக்கிரமனாய் அப்படி வளர்ந்தான் என்கிற அதாவது சாதாரணமாக சொல்லுவதுண்டு மகாபலியின் இடத்துல யாச்சகனாய் சென்றானே பகவான் அப்பொழுது அவனுடைய அடியவனான இந்திரன் சற்று குறைபட்டு கிடந்தான் மகாபலிநுடத்தில் யாச்சகம் கேட்டு அந்த தானமாக தண்ணீரை பெற்றவுடனே இந்திரனுடைய குறை தீர்ந்து விட்டது அல்லவா அடியவன் குறை தீர்ந்தவுடனே இவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் என்ன ஆகும் உடம்பு நன்றாக பெருக்கும் இவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் காரணமாக உடம்பு மிக பெருத்து விட்டது இவன் உலகமெல்லாம் வியாபிக்கும் அளவுக்கு இவனுடைய உல உன்னுடைய திருமையனி பெருத்து விட்டது அதைத்தான் சொல்கிறார் தாண்டவரசேன விஜரும்பமானாம் அப்படி நன்றாக வளர்ந்தவனாய் இருந்தான் அப்பொழுது அவனுடைய எது சொல்கிறார் மகரகுண்டல கர்ணபாசா அந்த சமயத்தில் அவனுடைய காதிலே இருந்த மீன்வடி உள்ள குண்டலங்கள் அசைந்தனவே இவ்வளவு அழகாக இருந்தது இவன் வளர வளர அவைகளும் வளர்ந்தன என்று கூட சொல்லுகிறார்கள் நான் அதாவது பகவான் வளர வளர அவன் அணிந்திருக்கிற ஆடை ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாமே வளர வேண்டும் அல்லவா எல்லாம் வளர்ந்தனவா மகரகுண்டல கர்ணபாசகாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான் மேகபரிதா அமிவ சக்ரே சப்தலோகீம் உலகனைத்தையும் என்ன செய்தான் ஒரு பரிதா மேகபரிதாமிவ சப் சக்ரே சியாமிக மேகபரிதாமிவ சப்தலோகீம் சக்ரே என்கிறார் அதாவது உலகம் அனைத்தும் இவன் வியாபித்து இருந்தான் அல்லவா அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா உலகம் அனைத்தும் ஒரு மேகம் சூழ்ந்தது போலே இருந்தது என்கிறார் அதாவது பகவான் எப்படி இருக்கிறான் அவன் கார்மேனி என்று சொல்லப்பட்டபடி அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது ஒரு கரிய மேகம் போலே இருக்கிறது உலக அனைத்தும் அவன் வியாபித்து விட்டபடியினாலே என்ன ஆகிவிட்டது என்றார் உலக அனைத்தும் ஒரு கரிய மேகம் சூழ்ந்தது போலே இருந்த அப்படி என்றோன் நீ செய்தாய் சப்த லோகிம் சாமை கமேக பரிதாமி வச்சக்கரே என்று அப்படி என்றோ நீ செய்தாய் இப்படி மகாபலி நடத்திலே தானம் வாங்குவதற்காக சென்றனி திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகனைத்தும் வியாபித்து அந்த உலகனைத்தையும் ஒரு கரிய மேகன் சூழப்பட்டது போலே அன்றோ நீ செய்து விட்டாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அனுபவிக்கிறார் அடுத்தபடியாக அடுத்த சரித்திரம் என்ன என்னால் முதலாழ்வார்களோடு அவன் அனுபவித்த சரித்திரம் இந்த சரித்திரத்தை நாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் மூவரும் தற்செயலாக முருகண்டு மகரிஷி ஆசிரமத்திலே போய் ஒதுங்கினார்கள் மழைக்காக அந்த இடத்துல பகவானும் வந்து சேர்ந்தான் என்னால் என்ன நடந்தது நடந்ததங்கே தெரிவிக்கிறார் பாருங்கள் சித்திரம் ந திரிஷுமிதி பதேஷு யத்தே விஸ்வாநியமூனி புவனானி விஷங்கடேஷு பக்தை சமம் கொஜிதசோ பவனைகதேஷே மாதிஸ்ம மூர்த்தி ரமிதா ததிகாத் பூதம் நகா மிக அழகான ஒரு கருத்தை ஒன்று தெரிவிக்கிறார் இப்போ தெரிவிக்கிறவனாயிருந்தவன் எல்லாம் வியாபித்தான் ஆனால் உலகம் கூட அவனுக்கு போதவில்லை என்கிறார் அத்தனை உலகங்களும் கூட இல்லை உலகங்கள் அனைத்தும் அவனுடைய மூன்று அடிகளே அடங்கிவிட்டன என்றே நாம் கொள்ளுவோம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஆனால் அது ஆச்சரியமே இல்லை என்கிறார் உலகனைத்தும் உன்னுடைய மூன்று அடிகளுக்குள்ளே அடங்கிவிட்டது என்று சொல்கிறார்களே அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை என்ன சொல் சித்திரம்னா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை திரிஷுமிதானி பதேஷு யத்தே விஸ்வானி அமோனி புவனானி விஷங்கடேஷு அமோனி புவனானி இந்த உலகனைத்தும் இருக்கிறதே உன்னுடைய மூன்று அடிகளுக்குள்ளே அத்தனையும் ஒடுங்கி விட்டது என்று சொன்னார்களே அதில் என்ன ஆச்சரியம் ஒரு ஆச்சரியமும் இல்லை ஏனால் அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன் நீ எப்படிப்பட்டவன் உலகனைத்தையும் தன்னுடைய விரலுக்கு கீழே அடக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அல்லவா பகவான் ஆயினாலே அவனுடைய மூன்று அடிகளிலே இந்த உலகங்கள் எல்லாம் அப்படி அடங்கி விட்டானா என்று சொன்னால் அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை என்றார் பின்ன எது ஆச்சரியம் என்னால் அதை சொல்லுகிறார் பாருங்கள் பக்தைஹி சமம் கொச்சி தசௌ பவனை கதேஷே என்ன நான் அந்த இடைகளுக்குள்ளே வந்து தான் அடங்கி இருந்தானே இப்படி உலகனைத்தையும் தன்னுடைய மூன்று அடிகளுக்குள்ளே அடைக்கின எம்பெருமான் அங்கே அந்த பக்தர்களோடு கலந்து பழக வேணும் என்பதற்காக யார் இந்த பக்தர்கள் முதலாழ்வார்கள் ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் என்று திருமங்கியாழ்வாரலை போற்ற பெற்றவர்கள் அந்த முதலாழ்வார்கள் மூவர் பொய்கையார் பூதத்தார் பேயார் என்று மூன்று பேர் அவர்களோடு சமமாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பவனை கதேசே அந்த வீட்டினுடைய ஒரு சிறு பகுதி ஏகதேசம் என்னால் என்ன இடைகள் மிகவும் இடைகழி என்னால் நான் என்ன வராண்டா ரேழி என்னெல்லாம் சொல்லுகிறோமே அப்படிப்பட்ட ஒரு பகுதி அது அந்த பகுதிக்குள்ளே போய் மாதிஸ்ம மூர்த்தி அமிதா ததிகாத்புதம் இப்படிப்பட்ட மூர்த்தி இருக்கிறதே எம்பெருமானுடைய திருமேனி அதாவது மூன்று உலகங்களையும் தன்னுடைய அனைத்து உலகங்களையும் தன்னுடைய மூன்று அடிகளுக்குள்ளே அடைக்கின எம்பெருமான் அவனுடைய திருமேனி இங்கே இந்த இடைவெளியிலே அந்த முதலாழ்வார்களோடு சேர்ந்த பொழுது இடைகளிலே அடங்கி விட்டதே இதுதான் ஆச்சரியம் ரமிதா ததிகா அத்புதம் இதுவன்றோ அத்தம் இது இங்கே அடங்கி விட்டது என்கிறது அத்புதம் அதாவது உலகனைத்தையும் தன்னுடைய விரலுக்கு கீழே அடக்குபவன் தான் முழுவதுமாக இந்த திருக்கோவலூர் மிருகண்டு மகர்ஷியினுடைய இடைகழியிலே அந்த முதலாழ்வார்களோடு கூட நெருக்கி நின்று கொண்டு அங்கே தன்னுடைய திருமேனியை அடக்கி வைத்தானே இதுதானே ஆச்சரியம் இதை விட ஆச்சரியம் உண்டா என்று மிக அத்தமாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் அற்புதமான ஸ்லோகங்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசா யஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜா திருமுனிமான சவாசினி சர்வலோகிவாசா யஸ்ரீநிவாசாய மங்களம் स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ